ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஃபுல்லாக ட்ராவல் வ்ளாக் தான் நான் போட்டுட்ருக்கேன். அதே போல் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்றத போகும்போது அப்படியே போக போக பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது, ஏன்னா எங்கள் குட்டாக்கு பர்த்டே. அதுக்காக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி கிளம்பிட்டோம், ட்ரிப் கிளம்பிட்டோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ட்ரிப் கிளம்புற அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா பேக்கிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்புறம் வந்து கிருஷுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து வைக்கணும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்திரிச்சிட்டேன். நான் எழுந்திரிச்சதுனாலே என்னமோ தெரில, அவனும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டான் தம்பியும். அப்புறம் கிருஷியை வந்து நல்லா குளிக்க வச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே எடுத்துகிட்டு போய்க்கலாம், வீட்லேயே சாப்பிட்டு போய்க்கலாம், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் வந்து இட்லியும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார் வந்து ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுனால எப்போவுமே வெளியே கிளம்புறோம் அப்படின்னாலே சாம்பார் ப்ரிஃபர் பண்ணிடுறது. ஒரு 9:30 போலவே நானும் ரெடி ஆகிட்டேன். குட்டாக்கும் ஃபுல்லாக ஊட்டி விட்டாச்சு, அவனையும் ஃபுல்லாக கிளப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க டேடி கிட்டே பேசும்போது ஒரு 12:00 போல் கிளம்பலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஒர்க்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 12:00 போல் தான் கிளம்பினோம். ஆனால் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடினா நைட் என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோன்னா போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் இருந்தாலும் பார்த்துட்டு போகலாம், அண்ட் நைட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் அது எல்லாமே சொதப்பல் தான். 1:00 கிட்ட தான் கிளம்பணும். ஸோ கரெக்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நம்மளும் பார்த்து பார்த்து எல்லாமே எடுத்து வச்சுருப்போம், ஆனாலும் வந்து ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று எடுத்து வைக்காத மாதிரியே ஃபீல் இருக்கும், மறந்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதுவும் குட்டா வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டால் கூட அது கொஞ்சம் பெரிய கஷ்டமாக தான் போகும். அதனால ரொம்பவுமே பார்த்து பார்த்து யோசிச்சு செக்லிஸ்ட்லாம் போட்டு தான் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கார் ஏறி கிளம்பி போயிட்டுருக்கும்போது தான் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அங்கே பெருசாக பண்ண மாட்டாங்க, நம்ம தான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, இங்கே கோயம்புத்தூர்லேயே ஏதாவது வாங்கிடலாம், போகிற இடத்துல எங்கே போய் வாங்குறது அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையாக இருந்ததுனால ஆர்எஸ்புரம் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போய் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன், பலூன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு 2:00 கிட்ட ஆகிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம், நீங்களும் கிளம்பிக்கோங்க, பாலக்காடில் ஒன்றா மீட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அப்பா அம்மாவும் கரெக்டாக பாலக்காடு வந்து ரீச் ஆகிற டைமில் நாங்களும் பாலக்காடில் ஏற்றிட்டோம். அங்கே போனதுமே சொல்லிட்டோம், சீக்கிரமாக நம்ம லஞ்ச் முடிச்சிடலாம், அதுக்கப்புறமே கிளம்பிடலாம் அப்படின்னு. நல்ல வேலையாக அத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, லஞ்சுக்கு புளிசாதமும் தயிர் சாதமும் கட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா ஷாப்பில் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்புறதுக்கே ரொம்பவே லேட்டாக இருந்திருக்கும். பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் கேட்டுட்டு உட்காந்து நாங்கள் அதனால திருப்தியாகவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. குலாப் ஜாமுன் கூட கொஞ்சம் சிப்ஸ் இதெல்லாமே வச்சுக்கிட்டதுனால லஞ்சும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பாடுலாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறது என் ஹஸ்பண்ட் பெருசாக விரும்ப மாட்டாங்க. போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பி போயிடணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டானதுனால இதுவும் பரவாயில்ல, நல்லதாகவே போச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த மாதிரி 2-3 days நம்ம வெளியே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2-3 days நம்ம வெளியே தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிடும்போது நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொண்டுட்டு போகிறதே ஒரு பெஸ்ட் ஐடியா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடில் எப்போ வந்தாலுமே மிஸ் பண்ணாமல் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்ற ஒரு விஷயம்னா குலுக்கி சர்பத் தான். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த ஷாப்பில் தான் வந்து எப்போயுமே குடிக்கிறது. மேரேஜ் ஆன புதுசுலெல்லாம் என் ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அப்போ ஒரு 2-3 days ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த குலுக்கி சர்பத் சாப்பிட்றதுக்கு போயிடுவோம். பாலக்காடு வந்து இதை மெயினாக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஏதாவது நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஷாப்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவை பாலக்காடு சைடு யாராவது பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே இந்த ஷாப்பில் கூட்டம் தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் இந்த அண்ணா போடுற ஸ்டைல் சொல்லியே ஆகணும், பார்க்குறக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவர் போடுறதை பார்க்குறதுக்காகவே சுற்றியும் கூட்டம் தள்ளிக்கிட்டு நிற்பாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஐஸ் வந்து உடைக்கிறாங்க இல்லையா, இது உடைக்கும் போது சுற்றி இருக்க எல்லார் மேலேயுமே அந்த ஐஸ் வந்து மேலே விழும். அப்படி மேலே விழுற மாதிரி தான் உடைக்கிறாரா இல்லை உடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மேலே விழுகுதான்னு தெரியாது, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஒரு
ஒரு வழியாக திருப்தியாக குலுக்கி குடித்தாச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோட ஹஸ்பண்ட் ஜாலியாக எகெயின் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ரூட் ஃபுல்லாக பயங்கரமான ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க ரெயின்காக. ரொம்ப பயந்துக்கிட்டே தான் போனோம். போகிறோம், ட்ரிப் எப்படி கரெக்டாக முடிப்போமா என்னன்றதே தெரில. போகிற வழியில் அதே மாதிரி லைட்டாக சாரல் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெவியான ரெயின் எதுவுமே வரல. ட்ரிப் முடிகிற வரைக்கும் நல்ல கிளைமேட் இருக்கணும்னு சாமி கும்பிட்டு அப்படி போய்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அலப்பி போட் ஹவுஸ் தான். என்னோடய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நான் ரீல்ஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இது எங்கள் குட்டாவோட செகண்ட் பர்த்டே. அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் செலிப்ரேட் பண்ணோம். நான், ஹஸ்பண்ட், அப்புறம் குட்டா, மூணு பேர் தான் போயிருந்தோம். ஒரு 1 week ஸ்டே அந்த மாதிரி. அப்புறம் போய் ஜாலியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் அத்தை மாமா அப்பா அம்மாவாவது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் லோக்கலாக ட்ரிப் பிளான் பண்ணது. எல்லாரையுமே அப்ராட் கூப்பிட்டு போய் செலிப்ரேட் பண்ணோம் தான், ஆனால் பட்ஜெட் தான் கொஞ்சம் இடிக்குது. பார்க்கலாம் ஏதாவது ஃபியூச்சர் பர்த்டேஸ் ஏதாவது அந்த மாதிரி நடக்குதா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட கொச்சின் ரீச் ஆயாச்சு. கொச்சின் ஏர்போர்ட் கிட்ட சரி ஓகே ஏதாவது டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட் ஷாப் இருந்தது. உள்ளே போகணுன்னு கிருஷி ஒரே ரகலை பண்ணிக்கிட்டு இருந்தான். சரின்னு உள்ளே கூப்பிட்டு போய் என்னென்னு காட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எல்லாரும் டீ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கிருஷியை கொடுத்துட்டு நானும் போய் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அதுலேயும் டாக்னால் சொல்லவே வேண்டாம், எங்கே பார்த்தாலுமே தூக்கி கொஞ்சுவேன் அந்த மாதிரி தான். என்னமோ தெரில இப்போல்லாம் ரொம்பவுமே பயமாக இருக்குது. டாக் பார்த்தாலே பயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் டாகை கிருஷப் கிட்ட விடுறதுக்கு ரொம்பவுமே பயப்படுவேன். எங்கள் அம்மாவுக்கு டாக்னா ரொம்ப ரொம்ப பயம். நானும் என் அக்காவும் டாக் கிட்ட போனாலே ரொம்ப பயப்படுவாங்க. நாங்கள் அப்போல்லாம் கேட்போம், எதுக்குமா இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்குன்னு ஒரு பையன் வந்து அவன் டாக் கிட்ட போகும்போது தான் அந்த ஃபீல் என்ன அப்படின்றதே தெரியுது. என்ன மாதிரி யாராவது இதே போல் பயப்பட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஆஃப்டர் மேரேஜ் பிடிக்காத விஷயமா ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்குன்னா அதை கூட சொல்லுங்கள். கமெண்ட் பார்க்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்கு. நார்மலாகவே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock குள்ளேயே எல்லாருமே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லா கடையெல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிடும். ஹோட்டலும் அதே மாதிரி தான், ரொம்ப டைம் ஆகிடுச்சு அந்த மாதிரி தான் பார்க்கிங்லேயே சொன்னாங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஹோட்டல் ரூமை செக் இன் பண்ணிட்டு எல்லாருமே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படுத்து தூங்கியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இன்றைக்கி தான் எங்கள் வியானோட பர்த்டே 2 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நினச்சாலே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. இப்போ எனக்குள்ளே இருக்க அந்த ஃபீல் தான் எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்க குழந்தைகளோட பர்த்டே வரும்போது இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டாக ஹோட்டலில் எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூ அப்படின்ட்டு. அன்னைக்கு மார்னிங்கும் லைட்டாக மழை தூறிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போயுமே நினச்சேன் ரொம்ப அதிகமாக வந்துருமோ, ஏன்னா மார்னிங் டைம் லைட்டாக தோறிச்சு அப்படின்னா போக போக ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சதுமே ரூம்லேருந்து இந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக பச்சை பசையேன்னு இருக்குல்ல, அதே போல் மழையும் பெய்யுது, ஆனால் வந்து சூடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஊர்லெல்லாம் கொஞ்சமாக மழை தூர்னாலே கோயம்புத்தூரில் கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகவே ஃபீல் ஆகும் இல்லையா. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசியே தேவைப்படாது நைட்டு, ஆனால் அங்கே அப்படி கிடையாது. என்ன தான் மழை பெஞ்சாலும் சரி கிளைமேட் சூப்பராக இருந்தாலும் சரி அந்த ஒரு மாதிரி ஸ்வெட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, நமக்கு ஒரு மாதிரி சூடாகவே இருக்குது உடம்பெல்லாமே. அப்புறம் நானும் பாத்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். கிருஷ்ண குட்டாவை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி அம்மா கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாமே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரிப்லையுமே நான் பொறுமையாக கிளம்புனதே கிடையாது. இந்த மாதிரி அப்பா அம்மா கூடலாம் நம்ம ட்ரிப் போகிறோம் அப்படின்னா இது ஒரு சூப்பர் பெனிஃபிட்னே சொல்லணும். அதுவும் குழந்தைகளை வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும், ஏன்னா அவங்கக்கிட்ட குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்றதுனால. நான் கிளம்பி கரெக்டாக வெளியே போகும்போது அப்பா அம்மா அத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டே மேலே வந்துட்டாங்க, அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் போகும்போது டைம் 9:30 கிட்டே இருந்துச்சு. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் க்ளோசிங் டைம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 o'clock தான். நார்மலாக எல்லா ஹோட்டல்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நான் போகும்போது பாதி ஐட்டம் காலியாகிடுச்சு. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்டார்ட் பண்ண தான் செஞ்சேன், அதுக்குள்ளே மொத்தமாகவே காலி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 5 minutes ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, அவங்க வந்து பார்க்கும்போது சுத்தமாகவே காலி ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் க்ளோசிங் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 10 ரீச் ஆகலை, அதுக்குள்ளே எப்படி அவங்க க்ளோஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பெருசாக எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஓகே மேனேஜர் கிட்ட நான் பேசிக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டு வரோம், எந்த டென்ஷனும் ஆகாதீங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் எங்கள் பர்த்டே பாய் வந்தாச்சு. அம்மா கிட்ட தான் விட்டுருந்தேன், அவனால் அங்கே இருக்கவே முடியல, ரொம்ப ஓடி ஆடி ரொம்ப குரும் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். அம்மா இங்கேயும் அங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னவங்க எல்லா ஐட்டமே கொண்டு வந்து வச்சாங்க. இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே நம்ம பேசினா தான் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது.
இப்போ நான் வந்து எப்படின்னா, இப்போ என்கிட்ட இதே மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இல்லை இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. பேச வேண்டிய இடம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக பேசிடுவாங்க. அதே போல் அவங்க பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க ஏதாவது வாய்ஸ் ரொம்ப ஹையாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நான் ஓகே வேண்டாம் நம்ம போகலாம் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துடுவேன். என்னாலேயே நிறைய இடத்துல அவங்க வந்து எதுவும் பேசாமல் வந்திருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசிதாகணும். அப்போ தான் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். நான் நல்லாவே திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சீக்கிரமாக அம்மா கிட்டே வந்துட்டேன். ஏன்னா அம்மா ரொம்ப நேரமாக கிருஷி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிருஷியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போய் எல்லாம் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ரூம் செக் அவுட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். ஏதாவது முக்கியமான ஐட்டம்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம போயிருக்க ட்ரிப்பே நமக்கு ஸ்பாயில் ஆகி போயிடும். அப்புறம் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருக்காவது கோல்டு ஜுவல்லரி எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பாத் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ட்ரிப் போகும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜர், பர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம மறந்து அந்த பெட்ஷீட் கடையை போடுறதுக்கெல்லாம் சான்சஸ் நிறையவே இருக்குது. அர்ஜென்ட்டாக கிளம்பாமல் செக் அவுட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு கிளம்புறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி எல்லா லக்கேஜும் கரெக்டாக இருக்கான்னு ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு காரில் ஃபுல்லாக ஏற்ற வேண்டிதான். இந்த லக்கேஜை இறக்கி ஏற்ற வேலை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நேரம் ஆக ஆக ஒரு ஒரு லக்கேஜாக கூடிக்கிட்டே தான் இருக்கே ஒழிய ஒன்று கூட குறைஞ்ச மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷி குட்டாக்கு பர்த்டேக்கு கேக் வாங்கறதுக்காக தான் இந்த ஷாப் வந்திருந்தோம். ஆலப்பியில் எது பெஸ்ட்டு கேக் ஷாப்னு சர்ச் பண்ணப்போ இதுக்கு தான் டாப் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ இருந்துச்சு. சரி ஓகேன்னு இங்கே தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கேக் வந்து ரெடிமேடாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடியே ப்ரையராக ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தீம் கேக்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப் ஒட்டியே கேக் ஃபேக்ட்ரியும் இருக்குது. இவ்வளோ பெரிய கேக் ஷாப் நம்ம ஊரில் கூட கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம் டூ டேஸ் முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நிஜமாகவே ட்ரிப் போகிறோமா இல்லையாங்கிறது கூட கார் ஏறி உட்காந்தா தான் கன்ஃபார்ம் ஆகுது. குட்டாக்கு வந்து இந்த கேக்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாகவே இருந்தான். அதில் இருந்த பால் வேணும், அப்புறம் அந்த கார் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லி என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தான். இவங்களோட கேக் ஃபேக்ட்ரி பக்கமே இருக்கிறதுனால ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி ஏதாவது ஒரு டாய் இந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் வந்து அது இப்போ இமீடியட்டாக பண்ணுறது பாசிபிள் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கிருஷியோட பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரியான ஒரு கேக் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். லைட்டாக ஏதாவது சுகர் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் கொஞ்சம் லைட்டாக சுகர் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக டெக்கர் பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் எங்கள் குட்டாவோட இந்த செகண்ட் இயர் பர்த்டே கேக். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கேக்லாம் பேக் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா 12:00 போல் செக் இன் பண்ணணும். நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் அது லாஸாக இருக்கும் இல்லையா. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அங்கே நம்ம ஸ்டே பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மிஸ் பண்ணுற ஒரு ஒரு 5 minutes கூட நமக்கு பெரிய லாஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டில் வந்து ஒரு சில விஷயம்லாம் தோணிட்டு இருந்துச்சு. என்னென்னா நான் இதே மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது எந்த மாதிரிலாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போல்லாம் இந்த மாதிரி பெருசாக பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ரேர் கேஸில் தான் கேக் கூட கட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பர்த்டே எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. அம்மா அப்பா கிட்டேயும் நான் பெருசாக கேட்டது கிடையாது. எனக்கு ஞாபகத்தில் இருக்க பர்த்டேனா கண்டிப்பாக பர்த்டே அப்போ நியூ ட்ரெஸ் இருப்போம். எனக்கு பர்த்டே அப்படின்னா என் சிஸ்டருக்கும் ட்ரெஸ் கிடைக்கும், என் சிஸ்டரோட பர்த்டே அப்போ எனக்கும் ட்ரெஸ் கிடைக்கும். அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு அப்பா அம்மா கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாசாணி அம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் இதில் ஏதாவது ஒன்று வந்து நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம். அப்புறம் லஞ்ச் வந்து அம்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி தருவாங்க, கூட ஏதாவது ஸ்வீட் வச்சு தருவாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் பர்த்டேலாம் போச்சு. இப்போ இருக்க குழந்தைங்க பர்த்டேவை ஒரு ஒரு பேரண்ட்டும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இனி பர்த்டே எப்படி போச்சு, பர்த்டே கேக்லாம் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.